அரைகடியில் அறப்பா ஓவையாரின் அரும்பா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஔவையார் அருளிய ஆத்திசூடியின் முப்பத்தி மூன்றாவது பாடலை காணவிருக்கிறோம் இந்த பா காப்பது விரதம் இந்த பாவுக்கும் இரண்டு வகையான பொருள்களை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று எடுத்துக்கொண்ட உறுதியை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும் மற்றொரு பொருள் நம்மை காப்பாற்றுவது அறட்சிகளே இப்பொழுது பொருள் சொல் விளக்கம் பொருள் விளக்கத்துக்கு போகும் காப்பது என்று சொல்லும் பொழுது காப்பாற்றப்பட வேண்டியது காப்பாற்றுவது என்று இரண்டு பொருள் இருக்கிறது அல்லவா விரதம் என்றால் என்ன என்று பார்த்தால் நோன்பு அதற்கு விரதம் உண்ணாவிரதம் விரதம் இவற்றையெல்லாம் நோன்பு என்று சொல்கிறார்கள் இவற்றையெல்லாம் விரதம் என்றும் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அறச்செயல் புரிதல் அதற்கு பெயரும் விரதம் உறுதியோடு நிற்றல் அதற்கு பெயரும் விரதம் அந்த விரதம் என்பது ஒரு வலுவான பொருளை தாங்கி நிற்கிறது சொன்ன சொல்லை தவறாமல் பாதுகாத்தல் பொய் சொல்லாமல் இருப்பேன் என்று சொன்னால் கடைசி வரை எந்தவித வாழ்க்கையில் எந்தவித நிலைமை வந்தாலும் அவ்வாறு இருப்பேன் என்று வாழக்கூடிய அரிச்சந்திரனை போல அல்லவா அந்த காப்பாற்றுவது விரதம் என்றால் அதுதான் பிரம்மச்சாரியாக வாழ்வேன் என்று எடுத்த விரதத்தை அந்த பீஷ்மன் இறுதி வரை காப்பாற்றினார் ஆகையால் அவர் பிதாமகர் என்று கொண்டாடப்படுகிறார் அதே போல் ஹரிச்சந்திரனும் கொண்டாடப்படுகிறார் பகீரதன் ஆகாயத்திலே பாய்ந்திருக்கக்கூடிய கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்பதற்காக கடும் தவம் இருக்கிறார் அவர் விரதம் பூணுகிறார் ஆகாய கங்கைக்கு பூமியில் வரச் செய்வேன் என்று அதிலே அவர் மட்டுமல்ல இந்த உலகமே பயன்பெறுகிறது அந்த கங்கை நதியின் மூலமாக ஆக அந்த விரதம் என்பது ஒரு எடுத்து கொண்ட உறுதியை முனையழகும் பிசகி விடாமல் எந்த துன்பம் வந்தாலும் அதற்காக துவண்டு போய் அதை கைவிட்டு விடாமல் காப்பாற்றுவது இதற்கான தகுதியை அந்த தாங்கு திறனை தருவதுதான் மௌன விரதம் உண்ணாவிரதம் போன்ற விரதங்கள் ஆக காப்பது விரதம் நாம் காப்பாற்ற வேண்டும் விரதத்தை என்று ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இந்த விரதமாகிய விரதம் என்பது அற செயல் நன்மை என்றும் பார்த்துருக்கிறோம் அல்லவா ஆக அந்த விரதம் இருக்கிறதையே அது நம்மை காப்பாற்றும் அந்த விரதமாகிய அறச்செயல் நம்மை காப்பாற்றும் தர்மோ இரட்சதி ரக்ஷதக அதாவது அறம் காக்க அறம் நம்மை காக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது நாம் முறையாக தர்ம செயல்களை ஒரு விரதம் போல் இருந்து நல்ல விஷயங்களை காப்பாற்றி அந்த அறச் செயல்களை செய்தோமானால் அந்த அறச்செயல்களே நம்மை காப்பாற்றும் நம்மை காப்பது விரதம் என்ற வகையிலும் இதை பொருள் எடுத்துக்கொள்ளலாம் நாம் காப்பாற்ற வேண்டியது செயல்கள் இடைவிடாமல் அதை செய்ய வேண்டும் உறுதியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பொருள் நாம் அவ்வாறு வாழ்ந்தோமானால் அது நம்மை காப்பாற்றும் என்றும் ஒரு பொருள் ஆக இரண்டு பொருள்களை இந்த இரண்டே வரிகள் மூலமாக சொல்லி இருக்கிறார் அவ்வையார் நாளைய தினம் ஆத்துச்சூடியின் அடுத்த பாடலை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்